மாதுளப்பழம் எல்னி இதெல்லாம் அல்வா செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் தெரியுங்களா, எப்படி அடிக்கிற வேலுக்கு ஒரு டீயை போட்டு இன்னும் சூடாகலான்னு சொல்லி நம்ம வந்து ஸ்பாட்டை திருச்சி காவேரி பாலத்திட்ட இருந்த நாகநாதன் டீ ஸ்டால் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு போல்ல எல்னி அல்வா, மாதுள அல்வா, அசோக் அல்வா, கருப்பட்டி அல்வா, பீட்ரூட் அல்வா, கேரட் அல்வா, ஆக மொத்தம் 10 புல்லு. இப்படியே ரைமிங்ல அடிச்சுட்டு இருந்தா நீங்க வீடியோ ஒரு தள்ளு தள்ளுன்னு தள்ளிடுவீங்க. ரைட், நான் கண்டென்ட்டுக்கு வரேன். இப்ப இந்த கடையில பாத்தீங்கன்னா அவங்க அப்பக்கப்ப மேக் பண்ற அல்வா சுட சுட அப்படியே கிடைக்கும். நம்ம போனப்ப பாத்தீங்கன்னா அப்பதான் பால் அல்வா கிண்டிட்டு இருந்தாங்க, பார்க்கவே செம்ம டெம்ட்டா இருந்துச்சு. நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ணங்கிட்ட எல்னி அல்வா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இங்க பாத்தீங்கன்னா அல்வாவோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவே இருந்துச்சு. 40 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா 100 கிராம் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு 20 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா 50 கிராம் வாங்கி டேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட எல்லி அல்வா தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இதோட டேஸ்ட்லாம் சும்மா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம உங்களோட மாதுள அல்வா தான் டேஸ்ட் பண்றோம். மாதுளையில அல்வான்றது எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா பக்காவா இருந்துச்சு. பட் ஆனா இந்த அல்வால எனக்கு என்ன குறைனா நெய்யோட ஸ்மெல்லோ எதுவுமே எனக்கு அவ்வளவா தெரியவே இல்லை. ஆயில் கண்டென்ட் தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களோட பால் அல்வா தான் டேஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த பால் அல்வா பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டதுமே ரொம்ப தகட்டி போச்சு. ஏன்னா அவ்வளவு ஸ்வீட்டா இருந்துச்சு அல்வா. இந்த கடையோட லொகேஷன் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம ட்ரை பண்ணுங்க.